ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். ரீசெண்டாக ஒரு மார்வல் இன்சைடர் பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த எம்சியூவில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரீபூட் மூவி வரப்போகுது இல்லை, அந்த மூவியில் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கும் நம்ம இன்விசிபிள் உமன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி லீக்கை வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு லீக்கா ப்ரோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஹிட்டன் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நமக்கு டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. இந்த ரீட் அண்ட் சூஸ்ட்ரோம் ரெண்டு பேரும் பேரண்ட்ஸாக தான் இந்த எம்சியூ இன்ட்ரோ பண்ண போறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க, டாக்டர் ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருப்பாங்க, ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அண்ட் வெலேரியா ரிச்சர்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே பவர்ஃபுல் மியூட்டன்ஸ் தான். இதில் வெலேரியாவை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. நம்ம தலைவன் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தாறுமாறான பயங்கரமான பவர்ஸை வச்சிருப்பார். ஒருவேளை இந்த ஃப்ராங்க்லினை எம்சியூக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பேய்த்தனமாக இருப்பாருங்க. சும்மா கிடையாது, இவரை ஒமேகா லெவல் மியூட்டன்ட் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. வாண்டாவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மியூட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம ஃப்ராங்க்லின் தான். ரியாலிட்டி வார்பிங், மேட்டர் மேனுப்புலேஷன், டைம் ட்ராவல், இல்யூஷன் கிரியேஷன், மைண்ட் கண்ட்ரோல், மைண்ட் ஆல்ட்ரேஷன், டூப்ளிகேஷன், டெலிபோர்டேஷன், எக்கச்சக்கமான பவர்ஸ் வச்சிருப்பாரு. இந்த டெலிபோர்டேஷன் பவர் தான் எல்லாருக்கிட்டே இருக்கு. இது என்ன பெரிய பவர் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவர்கிட்ட இருக்கிற டெலிபோர்டேஷன் பவர் மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கும். மற்றவங்களாம் டெலிபோர்ட் பண்ணால் ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஆனால் ஃப்ராங்க்லினோட அந்த டெலிபோர்டேஷன் பவர் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கும். எந்த யூனிவர்ஸ்க்கு வேணாலும் அவரால் போக முடியும். இந்த லீக்கை நம்பலாமா ப்ரோ, இது உண்மையா? ரீடோ சூஸ்ட்ரோமோ பேரண்ட்ஸாக தான் வரப்போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், இது உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம கெவின் ஃபைகே பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரீபூட் மூவி கண்டிப்பாக ஒரு ஆரிஜின் மூவி கிடையாது, ஆரிஜின்லாம் தாண்டி வேற ஒரு விஷயத்தை நம்ம காட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரிஜின் அப்படின்னா அவங்க யார், எப்படி வந்து ஸ்பேஸுக்கு போனாங்க, அவங்களுக்கு எப்படி பவர்ஸ் கிடச்சிது, இதை தான் ஆரிஜின். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதெல்லாம் தாண்டி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களை பெருசாக நமக்கு இன்ட்ரோ பண்ணலை. ஆனால் இப்போ எம்சியூவில் எடுத்துகிட்டு வரப்போகிற இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரீபூட் மூவி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நான் ஆரிஜின் மூவின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க குழந்தைங்களோட தான் இந்த எம்சியூக்குள்ளே வரப்போகிறாங்க. அண்ட் அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துருந்தாலே போதும், அப்பவே அவங்களோட பவர்ஸ் நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மட்டும் எம்சியூ குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவெஞ்சர்ஸோட சீக்ரெட் வார்ஸ் மூவில மோஸ்ட் ஆஃப் த வில்லனை இவர் தனியாவே நின்று டிஃபீட் பண்ணுவாரு. வேற யாரும் வேணா, இவரை விட்டாலே டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு ரியாலிட்டி வார்பர் இருந்ததுக்கே நம்ம டாக்டர் சேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவியை வெறுத்துட்டோம். இப்போ எம்சியூ குள்ள ரெண்டாவது ஒரு பவர்ஃபுல் ரியாலிட்டி வார்பர் வரப்போறாரு. இந்த ரெண்டு ரியாலிட்டி வார்பரும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மூவில நின்று ஃபைட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. சோ இந்த ஹிடன் டீடைல தான் அந்த லீக் மூலமா அந்த இன்சைடர் சொல்லியிருக்காரு. இன்சைடர் டைரக்டா வந்து எப்பா ஃப்ராங்க்லின் வரப்போறாருப்பா, இந்த மூவி பயங்கரமா இருக்கும்பா அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்புறம் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இந்த மாதிரி ஹிடன்ல வச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்தா அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்துக்கணும். எல்லாம் சந்தோஷங்க, எம்சியூல ஃப்ராங்க்லின் வரப்போறாரு, இதுக்கப்புறம் என்ன தாறுமாற காட்ட போறாங்க. எனக்கு இங்க டவுட் என்ன அப்படின்னா, ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் சூப்பர்மேனை விட பயங்கரமான ஒரு கேரக்டர். சூப்பர்மேனை பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ லைவ் ஆக்ஷனில், அதே மாதிரி தான் ஃப்ராங்க்லினை காட்டவும் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மியூட்டண்ட்டை எப்படி காட்ட போகிறாங்க எம்சியூவில் அப்படிங்கிறது இன்னமும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நல்லா காமிச்சா சந்தோஷம்தான், ஒரு வேளை மொக்கையாக காமிச்சிருவாங்களோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre.